எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல். நீ என்னுடைய இந்த யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி எல்லாமே சஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம அப்லோட் வீடியோஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை எல்லா வீடியோக்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏதாவது அப்டேட் ஆனாலும் ஏதாவது நம்ம சேனலை வந்து மாற்றிக்க முடியும், சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஏதோ புதுசாக ஒரு பிளேஸ் வந்திருக்கு. இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். நம்ம தனியாக மேட்ச் தான் விளாட்றோம், டீம் மேட்ச்லாம் விளாட்லப்பா. என்னடா இறங்கின உடனே அவனோ ஆட்சின்னு சாவறானுங்க. இருங்கடா நானும் வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே வரேன். என்னடா இந்த இடத்துல இப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பறக்க முடியல. கொஞ்ச நேரம் பறந்தாலே பவரை பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு பறக்கிற பவரை பிடிங்கிறானுங்க. பீஸ் கரையில் பிடுங்கிற மாதிரி சரு தான் பார்ப்பான் எப்படி இருக்குதுன்னு. சும்மா பனி மாதிரி இருக்குது, ஏற்கனவே குளிருது, மழை பெஞ்சு, இதில் பனி வரவா. அங்கங்கே காமிக்கிறது வேண்டிய அம்புகுறி. ஆனால் எவனையும் காணோம், எவனோ எங்கேக்கிறாங்கன்னே தெரில, தோத்த மாட்டினான். இப்போ வேறு லெவலு. ஓப்பனிங் விக்கெட்டை பார்த்திங்கன்னா வந்து எடுத்து விட்டோம். எங்கடா இருக்கீங்கடி, வாங்கடா தயவு செஞ்சு எவனாச்சும் வாங்கடா, நான் வேறு செம்மையான கண்ணே துச்சுங்கிறேன். மனுஷனா நீங்களா இதில்? ஆ எவனோ ஆகணும், அடுத்த வருத்தவன். நான் தம்பியை பதுங்கி நிற்கிறீரோ, பவர் பொட்டியை பக்கத்துலேயே வச்சுக்கிறான்பா. அடி வாங்கிட்டு அந்த பொட்டியும் யூஸ் பண்ணி பவரையும் ஏற்றினா அவன் கதையை முடிச்சிட்டாங்கன்னு அவன் எவன் தெரில எங்கேயோ வந்து அடிகிறான். ஓ அவனே அடிச்சுன்னு செத்து போகிறானுங்க. தோபரா தோபரா போட்டான்டா போட்டுட்டாண்டா போட்டுட்டாண்டா, குண்டை தூக்கி போட்டான்டா தலைமலையே, பிளடி இடியட். இப்போ தானா ரெண்டு பேரை கொன்னேன், அது பொறுக்கில் போல அவன் கண்ணுக்கு குண்டை தூக்கி தலைமலையே அடித்தான். ஆஹா என்ன, ஓஹோ இது கீழே போனால் காலியாயிடுமோ, அந்த பக்கம் வேணாம் இந்த பக்கமே போவோம், இங்கிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் ஆளுங்களை தேரத்தையே கடுப்பாக இருக்குது, ரொம்ப தூரம் நானுங்க. கொஞ்சம் நேரத்தில் பறந்தாலே பறக்கிற பவர் காலையாயிடுது. என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அடிக்க என்னங்க ஏ இரா 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 வேட்டி சுட்டலாண்டா, இரா 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 டே டே வந்துட்டான்டா வந்துட்டான்டா வந்துட்டான், யாருனே தெரில பக்கத்தில் வந்துட்டான். உன் கதையை நான் முடிக்காம மூடமாண்டா பிளடி இடியட். பாய் பாய் தம்பி, என்ன கதையை முடித்தாலும் உன் கதையை நான் முடிச்சுட்டேனா போமா சட்டித்தலையா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கோம், மூணு பேரை வந்து கொன்று இருக்கோம். இப்படியே நீடித்தால் மட்டுமே வந்து வெற்றி நமக்கு நமதே. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குமாரே. போடுறா தம்பி குண்டுன்னு சொல்லி நானும் குண்டை வீசி நேர்கிறேன். டே 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 யார்றாவான், அங்கே உணவு ஒருத்தவன் குண்டு வெடித்து நம்ம கால்கிட்ட வந்து வெடிச்சு சாவலாம்பா. என்னடா இது தூரத்தை வந்துட்டான். இறா 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 ஏன்டா ஒழிஞ்சின்னு இருக்கீங்களோ பா. ஒருத்தன் இன்னொருத்தனையும் அடிச்சு வாய உடச்சாச்சு. இங்கெங்கேயோ காமிக்குது, எல்லாம் எங்கெங்கேயோ எங்கேயோ இறானுங்க. இந்த இடத்துல அவனை தேடின்னு போகிறதுக்குள்ளே நமக்கு பவர் குறைஞ்சிது. அப்படியே கம்முன்னு சைலண்டாக சரி அவனுக்கு வருவானுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம்னு நினச்சா நம்ம வந்து பாயிண்ட் டேபிள் வர முடியாது அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம். இன்னொருத்தவன் மோடி போக ஆரம்பிச்சிட்டான். இப்படியே போன நம்ம கதை வலிக்க வாது, வேலையை காட்டுறா தம்பியா. வளரு டேய் இது எனக்கு பிடிச்ச கண்ணாச்ச, நீ வச்சுக்கிறியா, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். போகிற தம்பி டேய் அட போங்கடா பைத்தியரா பசங்களா, இங்கே ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிற அதில் பார்த்தோன்னா பின்னாடி ஒருத்தன் வந்து போட்டுக்கிட்டு போயிட்டேன்ட்டான். இவன் எப்படி அட்டாக் பண்ணான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு பயங்கரமான கண் வச்சுனா நான். பின்னாடி ஒருத்தன் சத்தமே இல்லாமல் வந்து போட்டுக்கிட்டு போயினேன்ட்டான். எங்கேயே இருக்கிறீர்கள் யாராமா, ஏண்டா கேப் போட்ட குறங்க குண்டா போட்டுக்கிட்டான்டா. ஐயோ மூணாவதுலேயே இருக்குமே, ரெண்டாவது கழிச்சா கூட பரவாயில்லையா. யாரா இருக்கீங்களா, என்னடா சீக்கிரம் வாங்க அடையே, டைமிங் வர ஓட்டுக்குது. சீக்கிரமாக உங்க கதையை பட்டு முடிச்சு போட்டு போயினேருக்கலான்னு பார்க்குறேன். வாரம் வந்துட்டாங்க வந்துட்டானுங்க வந்துட்டான் 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 வந்துட்டான். யாரான் யாரான் அடே இறா 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 சரிக்கிட்டு போகிறேடே, அவன் நான் கொல்லான்னு பார்த்தேன் அடே டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, அவன் நான் போடலான்னு பார்த்தேன் அடிச்சு வச்சுருந்தான் அடி. அப்பா ஒரு வழியை இவன் கதையாச்சும் முடிச்சுமே, ஒருத்தன் மிஸ் ஆகிட்டான் அடி. யார் நீ தானே அது என்கிட்ட அடி வாங்கி போனது இப்போது? ஓ இவர் தான் அடி வாங்கி அடியிலேருந்து வர்றாரு போல. ஏ எத்தனை பேரா வரீங்க இறா அடே, இந்த கேப் போட்டோ குரங்கு என்ன போட்டுக்கிட்டான்டாவன். ஆனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுக்கு வந்துட்டோம்பா. ஆஹா மூணாவதுல இருக்கணும், அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. இப்படியே போனால் நம்ம மூணாவதுக்கு போயிடுவோம். அதன் காரணமாக ரெண்டாவது இடத்த எப்படியாச்சும் தக்க வச்சாகணும். எவனாச்சும் வாங்கடா டே, இந்த டைமில் வாங்கடா, வரமாட்டாங்களையா வரமாட்டாங்களே, டைமிங் வேறு போயினுக்குறா, வாங்கடா டே. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இவனை தேடி போகிறதுக்குள்ளே எனக்கு அவள் தான் பறக்கிற பரப்பு போயிடுது. நீ தான் அந்த இடத்துல இருக்கிறவன், உன் கதையை நான் முடிச்சா வேண்டாம், வாடா நீ ஆனால் பார்த்துலாம் பார்த்துலாம் பார்த்துலாம்டா. அந்த இடத்துக்கான நீ போட்டிக்கு வர பிளடி இடியட். ரெண்டாவது இடம் ஏன் இடம்டா? ஆ டைமிங் வர போயினு இருக்குது, ரெண்டாவது இடம் புஷ்டமா என்னன்றத ஸ்கோர் போர்டில் பார்த்துருவோம்.
ஐயோ, மூணாவது இடம் தான் கிடச்சிதா? சரி பரவாயில்ல விடு, மூணாவது இடத்துல இருக்கணும் ரெண்டாவது இடத்துல இருக்கணும் எதுவும் பெருசாக எதுவும் தரல, சேமானதான் தந்துக்கிறானுங்க. அதன் காரணமாக சரி பரவாயில்ல வச்சுப்போம். யாரை கட் பண்ணிட்டு ஓடுறாதீங்கப்பா, அடுத்த மேட்ச்சு அடுத்த ஒரு மேட்சும் விளையாடிருக்கேன், அதையும் பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாருமே வந்து கட் பண்ணிவிட்டு பாதியிலே ஓடிவிடாதீர்கள், ஓடிவிடாதீர்கள். இந்த மேட்ச் எப்படின்றதை பார்ப்போம். ஆஹா, மறுபடியும் இதே பிளேஸா? போன மேட்ச்லேயே காண்டானே, மறுபடியும் அதே இடமே வருதே. யப்பா ஐயோ, என்னடா இடம் இது, தண்டக்கர்மம். ஆனால் செம காண்டாயிடுச்சு எனக்கு போன மேட்ச். ஆ, வண்டான் வண்டான், இறா 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 தம்பியே. யாரா நீ, யாரா நீ, யார்கிட்ட வந்து நீ மோதிர நீ தெரியுமா? தெரியுமா, என்கிட்ட வந்து. ஆ, கடைசியில் நமக்கு அதிகம் முடிச்சிட்டானுங்க. என்னடா ஓப்பனிங் எடுத்தோடனே நம்மளை ஆறாவதுல பிடிச்சிடானுங்க, சரியில்லையே. எங்கே இருங்க, எங்கே இருங்க, எங்கே இருங்க, எங்கடா இருங்க, வாங்கடா வாங்கடா வாங்கடா. அவங்கள தேடி வரத்துக்குள்ளே இதாண்டா கடுப்பு, அவங்கள தேடி போகிறதுக்குள்ளேயே பறக்கிற பவர் பறந்து நம்ம எங்கேயாச்சும் போய் நொந்திப்போம். தோதகிறார் தம்பி, எர்றா தம்பி வரேன். ஏ டே டே டே, என்னடா அடியில் அடியில் பூந்து பூந்து போகிறீங்க, என்னடாவா? ஓ, கீழே போனால் வேலை ஒருத்தன் போட்டு மேலே அமுச்சு விட்றான் பாரு. என்னடா நடக்குது இங்கே, இவனை இவன் அத்தியாவசியம் முடிச்சாகணும், சத்தமே இல்லாமல் போயிட்டு முடிக்கணும். சத்தமாக பேச எனக்கு முடியாது. உங்க கதை முடிஞ்சிச்சா தம்பி, பாய் பாய். யாரா அவன் இங்கே ஒருத்தவங்க குரங்கு உள்ளான் மண்டையன். ஆ, நான் போட்டு கொண்டுலேருந்து அவன் தப்பிச்சிட்டான். இப்போ தான் ஒரு வழியாக ஒருத்தனையே கொண்டு இருக்கும் இந்த மேட்ச்சில். பார்ப்போம் இந்த மேட்ச்சில் எத்தனாவது இடத்த பிடிக்கிறான்னு. தோர்த்தம்பர் அடியிலேருந்து பூந்து போனே, இரா 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 போட்டுட்டாயா, போட்டுட்டாயா. இவனா இந்த கண்ணை எதுன்னு கரெக்டாக பயன்படுத்துகிறான். அந்த கண்ணெலாம் நான் எடுத்தால் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது. அதனாலே அந்த பக்கம்லாமே போகிறது இல்லை பண்ணாமா. நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்றுன்னு இந்த கண்ணை வச்சு எல்லாரையும் போட்டு தள்ளுறது, இது எடுக்கலாமன்ற இவனால் இருந்தது. சரி எடுத்து தான் பார்ப்போமே, இந்த லெவலில் ரொம்ப கடுப்பாகுது. இந்த கண் எதாவது எடுத்து எதாவது பார்ப்போம். இந்த கண் எடுத்தாலே சும்மா ஊர் உலகத்தில் எங்கேறான், எல் எவன் எங்கேறான்றது எல்லாம் நல்லா கண்ணுக்கு நல்லா கிளியராக தெரியுது. கீழே ஒருத்தன் நோந்து போயினேக்கிறான். தம்பி நீ கொஞ்சம் மேலே வர மாதிரி ஐடியா இருந்தால் இப்போயே வந்துரு, அண்ணன் ரெடி ஆகிறேன், பெரிய கண்ணு வச்சுக்கிறேன். வா வா வா, வரான் வரான் வரான். வாடி இன்றைக்கி உன் காதே நான் முடியாமல் நான் ஓட மாட்டேன்டி. ஐயோ, கிட்ட வந்தானே கிட்ட வந்தானே கிட்ட வந்தானே, இந்த கண்ணுக்கு மோதலம் பிடிச்சி சுரமானதே சுரமானதே. இதான் தான் அந்த கண்ணில் பிரச்சனை. இதனால இதெல்லாம் நான் எடி போட்டு தள்ளிட்டான். இதெல்லாம் அந்த கண்ணெலாம் எடுக்கவே கிடையாது. நமக்கு என்ன வருமோ அந்த கண்ணை மட்டும் எடுக்கணும். ஆசிரப்பட்டு அவசரப்பட்டு போய் எடுத்தோன்னு வச்சுக்க, இந்த மாதிரி தான் நிலமை. எங்கடாக்குறீங்க, எவனாச்சும் வாங்கடா, அடி தயவு செஞ்சு வாங்கடா, ஒரே ஒரு கிலோ தான்டா போட்டுக்கிறேன். ஆனால் இது இதுக்கப்புறம் நான் மட்டும் சொல்கிறேன், இந்த லெவலே விளையாட மாட்டேன், இது தேவையே இல்லை. எவன்டா அவன் குண்டு இங்கேயோ போட்டு வானத்தில் வெடி வெடிக்கிறான். தீபாவளிலாம் முடிஞ்சிச்சுப்பா தம்பியே, நீ இந்த வானத்தில் வெடி வெடிக்கலாம் வெடிக்கக்கூடாது. எங்கடா வெடிலாம் வச்சானே இவனையும் காணோம், எங்கே இருந்து அவன் குண்டு தூக்கி போட்டான். போகிறான் போகிறான் போகிறான், அவனை ஃபாலோ பண்ணி போவான், நெருப்பு குண்டு எடுத்துகிட்டு வரடா. டே இருங்கடா இருங்கடா இருங்கடா, அங்கே ஒருத்தன் குறி வச்சுக்கிட்டே இறா, பின்னாடி வந்து சூரிய அவனுக்கு வேகமா இல்லை, நான் கூட தான் சண்டை போட்டுக்கிறேன். அடிச்சு ஐயோ போட்டு தள்ளிட்டாங்கடா. ஒருத்தவங்க கூட சண்டை போடும்போது இன்னொருத்தன் வந்துடுவான் முந்திரி கொட்ட மாரி. நானே ஒரே ஒரு கிலோ லாஸ்ட் இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் மேலே வந்துட முடியாதா அப்படின்னு போகிறாளான்னு பார்த்தா நான் விட மாட்டானுங்களே. வாங்கடா 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 வாங்கடா, இப்போ வந்து மோதிப்பார். ஏன்னா இருங்க, ஏன்னா சிங்க பக்கத்தில் இருக்கிறீங்களா, அது ஒருத்தங்கிறான். இப்போ நான் அப்படியே சத்தமே இல்லாமல் குண்டத்து போட்டுற வேண்டியதுதான் தலைமுறையே. பாய் பாய் தம்பி, ஐயோ நான் வந்து போயிட்டானே, நான் வந்து போயிட்டானே. டே டே, அந்த பக்கம் போகாத, அங்கே ஒருத்தவங்கடா, நான் அவனை அடிச்சாமிச்சேன். டேய், அவனை நான் குண்டு போட்டு சாவச்சினா, ஆ அவனும் போகிறான் டாடி. இந்த இடத்துல சரி சுடதான் முடியலன்னு பார்த்தா நமக்கு லக்கும் வரமாட்டேந்து. என்னடா ஒரு கேவலமான பிளேஸு, ஒரா தம்பி குண்டா உன் கதையை முடியல. அச்சோயோ, என்னடா அது அங்கே வச்ச குண்டு எனக்கு வெடிக்குது. ஆட போங்கடா நீங்களும் உங்கள் இடமும். இந்த இடத்துல இதுமா நான் தயவு செஞ்சு வந்துடவே மாட்டேன்டா, அப்போ விளையாடவே மாட்டேன்டா. சுத்தமாக லக்கும் கிடையாது, நான் போடுற குண்டு எனக்கு வெடிக்குது. அப்படி இல்லாட்டி அவன் மேலே பட்டாலும் அவன் சாவாமல் கொஞ்சம் பவர் குறைஞ்சி போகிறான், அவன் வச்சு போட்டு தள்ளிடுறான். டேய், உன்னை உன்னை சும்மா வரமாட்டான். ஆட போங்கடா, செம்மா கடுப்பாகுதுப்பா, செம்மா கடுப்பாகுது. எல்லாம் ஸ்கோர் பண்ணுறானுங்க, ஆனால் என்னால் மட்டும் ஸ்கோர் பண்ண முடியல இந்த பிளேஸில். இந்த வீடியோ பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல், இந்த பிளேஸில் நீங்கள் விளையாடி இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அப்படியே இந்த பிளேஸை பற்றுறேன், உங்களுடைய கருத்தையும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. யார்றாவன் குண்டு வைக்கிறான், யாரை கேட்டு நீ குண்டு வைக்கிற, போங்கடா. நானும் வீரமாக வரேன், என்னை அப்படியே பொசுக்குன்னு அமுகி சுட்டு போட்டு அமுச்சிடறேன். அப்படியே தொடர்ந்து இந்த கேம் விளையாட விளையாட எனக்கே காண்டாயிடுச்சு, மினிமல்ட்டாகவே விளையாட கூடாது அப்படி தோணிடுச்சு. இந்த மேட்ச் விளையாடி
மைண்ட் செட்டு. பின்ன நானும் போகிறேன், சுட்டு சுட்டு அமிச்சுறேன். சரி குண்டு வச்சாலும் பார்த்தீங்கன்னா அது எனக்கே விடியுது. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணு பண்ணுறேங்க, பயங்கர மொக்கையாக விளையாடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்கப்பா.